பேர் கமலங்க. நான் எடப்பாடி பக்கத்தில் சிறிய கிராமத்தில் சிதாமுக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் வசித்து வரேங்க. நாங்கள் இலவச அரிசி வாங்கிறதுக்கு போயிட்டுங்க. வரும்போது ஸ்கூட்டியில் வரும்போது கை வரல காடு வரல சார். நான் வண்டி நிறுத்திவிட்டு உக்காந்தோம் எந்திரிக்க முடியல. உடனே ஃபோன் இருந்தது, எங்கள் பையனுக்கு ஃபோன் போட்டேங்க. எங்கள் பையன் ஈரோட்டிலிருந்து வந்தான், சேலம் கூட்டி போனான். சேலம் கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து அங்கே முடியாதுன்னு சொல்லி கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர் போய் மூணு நாள் இருந்தேங்க. இங்கெல்லாம் நல்லா வரும்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க, சிவசக்திக்கு போகணுன்னு சொன்னாங்க. சிவசக்தி வந்த ஒரு பட்டு தான் எனக்கு மறுபடி வந்துச்சுன்னு நான் நினச்சேன் சார். அதுக்கு முன்னே செத்து போயிடலான்ட்டு நான் அப்படியே அந்த உசுரை வச்சுருப்பேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சிவசக்தி வந்த ஒரு பாடு எனக்கு மறுபடி வந்த மாதிரி ஆகி போச்சுங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும், எனக்கு மறுபடி வந்துச்சுன்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி மூணு மாதம் ஆகுதுங்க. நான் வந்து மூணு மாதத்தில் நான் நல்லா குணமடைஞ்சிட்டேன். எனக்கு கை காலெலாம் நல்லா வருது. நான் திரும்ப நாளைக்கு ஊருக்கு போகிறேங்க. நல்லா இருக்குது. எங்கள் சாருக்கு பிள்ளைங்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தேங்க்ஸு. அவங்களாம் நீ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் நல்லா இருக்கிறேங்க. நல்லா தைரியமாக கை காலம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறேங்க பழையபடியே.